உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ராய்ஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் June 7 to 9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனமோடு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவர்கள் பேசணும். சார் வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை, நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு, கோரிக்கைக்கு பிறகு, முதலமைச்சரின் பரிந்துரைக்கு பிறகு இன்று மாற்றப்பட்டிருக்கிறது, இப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த இருக்கையில் யாரை அமர வைப்பது என்பது சபாநாயகருடைய பிரத்யேக உரிமை. அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் அந்த சபாநாயகருடைய ஆய்வில் இருக்கிறது என்கிற பதிலோடு எத்தனையோ விஷயங்களை கிடப்பிலும், எத்தனையோ விஷயங்களை அவசர கதியிலும் முடிவெடுத்து அறிவித்தவர்கள்தான் அப்போதிருந்த சபாநாயகர். அதுபோல் இப்போதும் கூட கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் கட்சி ரீதியாக ஒரு முடிவு எடுத்துட்டோம், நீதிமன்றங்களையும் ஜெயிச்சிருக்கோன்னு தொடர்ந்து சொல்லி வந்த பிறகும் தன்னுடைய ஆய்வில் இருப்பதாக சபாநாயகர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போது ஓபிஎஸ்க்காக நீங்கள் மௌனம் காக்குறீங்க, எங்களுடைய கோரிக்கையை செய்ய முடிக்க மாட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி தரப்பில் வச்சாங்க. நேற்று முதலமைச்சரே பெரிய மனதோடு இந்த கோரிக்கையை பரிசீலிங்கன்னு சொன்ன உடனே சபாநாயகர் இன்றைக்கி அதை அமல்படுத்தியிருக்கிறார். இப்போ திமுக எடப்பாடிக்கும் உறவுன்னு சொல்ல முடியாது. அப்படி பொதுவாகவே எந்த பிரச்சனையும் அந்த கோணத்தில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்கிறேன். எல்லா அரசியல் தான். நீங்கள் திமுகவை டார்ச்சர் பண்ணுற மாதிரி சில பல முடிவுகளை அப்போ சபாநாயகர் தனபால் எடுத்தார். இப்போ உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அல்லது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அப்பாவை கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி காமிச்சார். அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் கடந்து போகிற விஷயந்தான், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இருக்கை விஷயம். அதனால சபாநாயகர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால அது ஏன் உரிமை, யாரும் தலையிட முடியாது, யாரும் அது பண்ண முடியாது. நிஜம்தான், அதான் சார் அரசியல்னு சொல்லிட்டேனே. முதலமைச்சருடைய பதிலுக்காக காத்திருந்தா நேற்று முதலமைச்சர் சரி கொடுத்து விடுங்க போட்டுன்ற மாதிரி சொன்னார், அவர் ஏற்றுக்கிட்டார், கொடுத்துட்டார். இதை தாண்டி அதை விவாதிக்கிறதுக்கு பெரிய பொதுமக்களுடைய நன்மை தீமைகளில் இம்பாக்ட் ஏற்படுத்துகிற விஷயம் அது இல்லை. இல்லை, எதை கண்டாவது பயந்து பின்வாங்கி விட்டதா? யார் சபாநாயகர் பின்வாங்கி விட? ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ பெரிய தனபால் அவர்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை போய் திணிக்கிற அளவுக்கு இருக்கை விவகாரம் ஒரு விஷயமே இல்லை. கொஞ்சம் தண்ணி காட்டினாரு, சரி தண்ணி காமிச்சது போதும்னு நேற்று அவங்க கேட்டதை செஞ்சிட்டாங்க. இதை தாண்டி அதை விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்து அந்த ஒரு ஹோல்டும் போயிடுச்சோ? இது என்ன ஹோல்டுன்னு நினைக்கிறீங்க? இதில் என்ன பெரிய ஹோல்டு இருக்குது? இல்லை, முன்வரிசையில் உட்காந்து ஒரு கௌரவம். பட் இந்த அரசு வேற பார்வை பார்த்துருக்கலாம். அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவங்க நினைச்சா முன்வரிசையில் இடம் கொடுக்க முடியும். அவங்க ஒரு பார்வை பார்த்துருக்குறாங்க. அகெயின் நான் திரும்ப சொல்லுவேன், இது சபாநாயகருடைய பிரத்யேக உரிமை. கிட்டத்தட்ட மறைமுகமாக ஆளுங்கள் என்ன நினைக்குதோ அதுதான் அமல்படுத்தப்படும் சபாநாயகர் வழியாக. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, ஓபிஎஸ்க்கு நடந்த அநியாயம், ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி பின்னாடி உட்கார வச்சவங்க. அப்படி இல்லை, அப்படி பார்த்தா முன்னாள் முதலமைச்சரை ஜெயலலிதா வந்து கலைஞர் பீரியட்டாக இருக்கையில் போய் உட்கார வச்சாங்க. கேட்டால் சக்கர நாற்காலி அங்கே தான் சரியாக நிறுத்த முடியும்லாம் ஒரு காரணங்கள் சொன்னாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஆளுங்கட்சி என்ன நினைக்குதோ அதை சபாநாயகர்கள் அமல்படுத்துவாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி இதில் விவாதிச்சு அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கவே கூடாது. இதை விட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சார். இது ஒரு நாள் கூத்து, இதை விட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இப்படி பார்க்குறீங்க? இல்லை, யதார்த்தத்துக்கு சரிவராத ஒரு விஷயந்தான் அது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் எப்போ நடத்துவீங்க, யாருக்காக நடத்துவீங்கன்னு ஒன்று இருக்குது. ஒரு விவாதங்களை தொடங்கி வைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வருடத்தை சொல்லி இந்த மாதத்திலிருந்து இந்த ஆண்டிலிருந்து அதற்கான நடைமுறைகள் தொடங்கும்னா எல்லாருமே ஓரளவு மென்டலி தயாராகிடுவாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இப்போ எதுவும் நடத்த போகிறதில்லை, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அரசியல் சட்டத்தை கிட்டத்தட்ட 2 அல்லது 3 பிரிவுகளில் திருத்த வேண்டியிருக்கு. பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அவ்வளவெல்லாம் இருக்குது. சட்டமன்றத்தினுடைய ஆயுள் காலத்தை கூட்டணும் குறைக்கணும், அதுக்கு ஒரு திருத்தம் வேணும். நாடாளுமன்றத்தின் ஆயுள் காலத்தை கூட்டணும் குறைக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மாநிலங்களில் தொங்கு சட்டமன்றம் வந்து அதனுடைய கதி என்ன, அந்த மாநில மக்களுடைய நிலைமை என்ன, நிதி விவகாரங்கள் எப்படி, அந்த சம்பளம் போடுறது எப்படி, பட்ஜெட்டே பாஸ் ஆகும். அப்போ அங்கே ஆளுங்கட்சி சார்பாக மத்தியில் எந்த கட்சி ஆளுகிறதோ தங்கள் ஆளுநர்கள் மூலமாக ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தி அவருடைய ஆட்சி மறைமுகமாக நடக்குமா, அது ஜனநாயகமா, பல பல கேள்விகள் இருக்குது. இது அதனால இதை எதிர்க்கிறத தவிர ஒரு வழி இல்லை. நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று. ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நடத்திடலாம். தேர்தலுக்கு பிந்தைய நிலைமை என்ன? சரி, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க, கூட்டணி ஆட்சி அமையுது. 1 வருஷத்தில் கூட்டணியில் தகராறு வருது.
மீதி 4 வருஷம் அந்த மாநிலத்துடைய நிலைமை என்ன? கேள்விகள் வருதில்ல, அதுக்கு தெளிவான பதில் கிடைக்காத வரைக்கும் இது வந்து மக்களை ஏமாற்றுகிற வேலை தான். அது செலவை குறைக்கிறோம், அதெல்லாம் சுத்த ஹம்பக். எத்தனையோ 1000 கோடிகளை எங்கெங்கயோ சுருட்டுறீங்க, எங்கெங்கயோ வீணா போகுது. ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எதற்கு தீவிரமா பாஜக அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறது? எல்லாமே ஒரே நாடு ஒரே நாடுன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுல தேர்தலையும் புகுத்த பாக்குறாங்க. அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் அரசியல் ரீதியாக அடி வாங்குற போதுதான் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு அவசர பலத்துல மத்தியில் ஆட்சி இருக்கிறனால இந்த மாதிரி வார்த்தைகளை செய்யறாங்க. அதை நடைமுறைப்படுத்துற போதுதான் சிக்கல்கள் புதுசு புதுசா வரும். எடப்பாடி பழனிசாமி இதை ஆதரிக்கிறார், எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா அதான் சொன்னேன், இப்ப இவர் முதலமைச்சர் இருப்போம் இது வந்து ஆதரிப்பாரா? இவர் ஆட்சி இருக்கும் போது என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் எடுத்து பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க, அதெல்லாம் இப்ப சரி வராதுன்னு ஜெயக்குமார் சொல்லியிருப்பார். எல்லாம் சுயநலம் தான். அதனால சொன்னேன், இது அமல்படுத்த ஒரு 5 ஆண்டுகள், அதுக்கு பிறகு ஒரு தொலைநோக்கோடு ஒரு ஆண்டை சொல்லுங்க, எல்லாரும் தயாராயிடுவான். இப்படி இவர் ஆட்சியில் இருந்தா சரி வராது சொல்றது, ஆட்சியில் இல்லைன்னா இல்லை இல்லை நல்ல திட்டம் தான் உடனே. ஏன்னா எடப்பாடிக்கு இப்ப தேர்தல் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், என் முதலமைச்சர் ஆயிடுவோம்னு அவருக்கு ஒரு ஆசை. அவரே ஆட்சியில் இருக்கிற போது அது சரி வராதுன்னு சொன்னார். ஏன்னா தான் ஆட்சி போயிடுமேன்னு ஒரு கவலை. எல்லாமே சுயநலம் தான். இதே தான் ஸ்டாலினும் பண்ணியிருப்பார். என்னோட பார்வை பொது பார்வை பார்த்தா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் இந்த ஆளுநர் விவகாரத்தை சொன்ன கருத்தும் கொஞ்சம் சர்ச்சையாகி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநருக்கும் அரசுக்கும் உண்டான பிரச்சனை, நான் எப்படி அதுல கருத்து சொல்ல? இல்லை, பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலை. அவர் யாரோ ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு அடையாளத்தோடு மட்டும் இல்லை, அமைச்சர் பதவிக்கு இணையான எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்துல பொறுப்புல இருக்கிறவர், ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுல அவருக்கும் சரிசமம் பங்கு இருக்கு. அப்படிப்பட்டவர் திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. இந்த 2 நாளாக விவாதம் நடந்துட்டு இருக்கு, அதில் கிளிகளையும் கிளிக்கலாம் திமுகவை. பட் இந்த சட்டமன்ற மாண்பை குலைக்கிற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களின் அடையாளமாக இருக்கிற சட்டமன்ற மரபுகளை தகர்க்கிற மாதிரி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பாட இடமே இல்லைன்னு ஒருத்தர் வந்து வெளியில தமிழ்நாட்டை சாராத ஒருத்தர், அப்படிதான் நம்ம இனிமேல் பேசி ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆளா இருந்தா இன்னும் அதை புரிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் அது சொல்லப்பட்ட பிறகு கூட அதை காதில் வாங்க மறுத்து, ஆரம்பத்திலே தேசிய கீதம் பாடணும், முடிக்கிறப்போ தேசிய கீதம் பாட, தமிழ் தாய் வாழ்த்தை எப்போ பாடுவீங்கன்ற கேள்வியை நீங்களும் நானும் கேட்கறதுக்கு முன்னாடி, ஸ்டாலின் கேட்கற முன்னாடி, எடப்பாடி கேட்டிருந்தாருன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் பற்றி சரியாக செய்கிறான்னு சொல்லலாம். அவர் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்தாரே தவிர பிஜேபி நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு எதிராக கூட ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல மாட்டார். பிஜேபி எதிர்க்கட்சின துணிச்சல் அவருக்கு வரவே இல்லை. நான் அரசியலை கூட தள்ளி வச்சிருங்க, இது மாதிரியான நேரங்களில் திமுக அதிமுகன்னு பார்க்காம, இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து ஆளுநர் ஒருத்தர் இப்படி பண்ணியிருந்தாலும் நான் அப்படி தான் சார் பேசுவேன். ஸ்டாலின் எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும், உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்படி ஆளுநரை செஞ்ச செய்கையை பற்றி கேட்குற போது, அப்பாவை வரம்பை மீறினார். ஆமாம், வரம்பு மீறினார், மரபை மீறினார். எதுக்காக அவர் மீறினார்? அவர் பண்ணது தப்பு தான், ஆளுநர் பண்ணது தப்பு தான்னு ஒரு வரி சேர்த்து சொல்ல மறுக்கிற எடப்பாடி அப்பாவை மட்டும் எப்படி விமர்சிச்சுட்டு போறார்? அப்போ இதுலேயும் அரசியல் பார்க்குறாரு. இன்னும் எடப்பாடிக்கு அரசியல் முதிர்ச்சி வரவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போவும் சொல்கிறேன், திமுகவை தாராளம் விமர்சிங்க, டைம் இருக்குது, வேற களங்கள் இருக்குது, அந்த களத்தில் உட்காந்து சண்டை போடுங்க, போர் புரிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்படி ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை, அதனுடைய ஆதாரமாக விளங்குகிற அமைப்புகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சிலர் சேஷ்டை பண்ணா, அரசியல் மாச்சரியங்களை தள்ளி வச்சுட்டு ஓரணியில் நின்று எதிர்த்து குரல் கொடுக்கணும். அதை செய்ய தவறுகிற எவர் ஒருவரையும் தமிழ் சமூகம் மன்னிக்காது. பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவையோ ஆளுநரையோ விமர்சிக்க மாட்டார், என்ன காரணம் தெரியல? இன்னும் துணிச்சல் வரலங்கிறதா நிஜம். அவர் விமர்சிச்சா திட்டிக்கிட்டு ஒரு கூட்டணி விட்டு விலகி வந்தா சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு நம்ம சொல்லலை. விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட விமர்சிக்க மறுக்கிறார். ஆளுநரை கூட ஏற்று ஒரு வார்த்தை கேட்க மறுக்கிறார். இப்போ வெள்ள நிவாரண நிதி கொடுங்கன்னு ஸ்டாலின் அபிஷியெல்லாம் முதலமைச்சராக கடிதம் எழுதட்டும். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தானே, தமிழ்நாட்டுக்கு தானே எதிர்க்கட்சி தலைவர். அந்த தமிழ்நாட்டு மக்கள் துயர்படுறாங்களேன்னு மத்திய அரசு ஒரு கோரிக்கை, ஒரு அழுத்தமான வார்த்தையினுடைய தான் ஒரு அறிக்கை வந்திருக்கா? இது என்ன சார் அரசியல் பண்ணுற லட்சணம் இது? இதே இடத்துல ஸ்டாலின் இருந்து ஸ்டாலின் மௌனம் காத்தாலும் ஸ்டாலினை நான் இப்படி தான் விமர்சிப்பேன். உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஒரு பொது நலனுக்காக கூட சேர்ந்து குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க யாருக்காக அரசியல் பண்றீங்க? மக்களையும் தொண்டர்களையும் ஏமாத்துறீங்க. சும்மா பசப்பு வார்த்தைகள் தானா? தமிழ்நாட்டின் உரிமைகள் பறி போற போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், என்னத்துக்கு அந்த வெற்று வசனம்? எல்லாருக்கும் தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன், வெற்று கோஷம் போடாதீங்க. அர்த்தமுள்ள நேரத்தில் அர்த்தமுற்ற கோரிக்கைகளை எவராவது ஒருத்தர் எழுப்பினால், நீங்களே எழுப்பினாலும் கூட அதற்கு பக்க பலமாக இருந்து எல்லாரும் ஓரணியில இருந்து பேசணும் தான் நம்ம சொல்றோம். 1000 அடிச்சுக்கிறாங்க கர்நாடகாவில், காவிரி பிரச்சனை வந்தால் காங்கிரஸ் பிஜேபி ஓரணியில் போய் நிற்கிறாங்க, ஜனாதளமும் சேர்ந்து போய் டெல்லியில் போராடுறாங்க, ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாங்க, பிரதமரை சம்பந்தப்பட்ட அமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. அவர்களை பார்த்த பிறகாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு வெட்கம் கலந்த புரிதல் வரணும். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஆளுநர் எடுத்து அவருடைய அது அவை உரிமை மீறல் விஷயம்தான். அதனால தான் செல்வ பிறந்தகை அதற்கான நோட்டீஸை கொடுத்துருக்கிறார். பெரிய ஜெயிலில் போடுற தண்டனை இல்லை, சபாநாயகருடைய உரிமை அவை உரிமையை மீறினால் என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு
பட் ஒரு ஆளுநரே அந்த காரியத்தை செஞ்சிருக்கக்கூடாது. நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி தனியாக பதிவிடுவது தவறு, லைவில் எல்லாமே பார்த்துட்டோம், அது வேறு விஷயம். அதை மறுபதிவு செய்வது தவறு, தெரிந்திருந்தும், நீக்கப்பட்டது தெரிந்திருந்தும் மறுபதிவு செய்வது தவறு, ஆளுநர் செஞ்சது தப்பு தான். ஆளுநர் திருப்பி திருப்பி எதுக்காக அப்படி செய்கிறாரு? அரசியல் தான். பிஜேபி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வெட்கப்பட வேண்டிய விஷயம், துரதிருஷ்டமான சூழ்நிலை இது. அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையோடு இயங்க வேண்டிய ஆளுநர்களை இப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவது வெட்கக்கேடான செயல். இதனால் பாஜக வளருமா? பிஜேபி ஒரு துளி கூட வளராது. ஒரு ஆங்கிள் வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அது மேக்சிமம் இந்த மாதிரி காரியங்கள் பேரலாக குறைச்சிக்கிட்டே தான் வரும் செல்வாக்கு. இதை புரிஞ்சு அவர்கள் அரசியல் ரீதியாக அடிபடும் போது தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, இந்த அரசியல்லாம் மக்கள் ரசிக்கலை, நம்ம மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். இதையெல்லாம் கவனிக்கணும். எப்படி சாத்தணுமோ சாத்தணும். பொலிட்டிக்கலாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி பட்டன் உங்கள் கைக்கு வர்றபோது வச்சு சாத்தணும். நான் கடுமையாக சொல்லலை, வேற இவங்களை எப்படி தான் திருத்துவீங்க? எப்படி திருத்துவீங்க? எப்படி பாடம் கற்றுக் கொடுப்பீங்க? இன்னொன்று, இந்த தொகுதி மறுவரையை, இந்த இந்த சிக்கலும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சிக்கல் தொகுதி மறுவரையை செய்யணும்? இது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு ஒரு தேர்தலே நடந்துடுச்சே, 2 பொதுத் தேர்தல்களும் நடந்துடுச்சே. வேறு சிக்கல் எல்லாருக்கும் அதில் சில வருத்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு முறை ஒரு பொது தொகுதியை தனித்தொகுதியாக மாற்றுகிற போதும், தனித்தொகுதியை பொதுத்தொகுதியாக மாற்றுகிற போதும் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எரிச்சல், ஒரு அயற்சி இருக்கிறது வழக்கம்தான். புதுக்கோட்டைக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்? கலெக்டர், எஸ்பி எல்லாம் இருக்காங்களா? மாவட்ட தலைநகர்னு புதுக்கோட்டை இருக்கா? புதுக்கோட்டைங்கிற பேரில் தொகுதியே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு தொகுதி இல்லையே, அதை பிரித்து ராம்நாட்டில் கொஞ்சம் போகுது, திருச்சிக்கு போகுது. அப்படி இருக்கிற போது அந்த மாவட்ட நிர்வாகங்கிறது கிட்டத்தட்ட 3 MPக்களை சில விஷயங்களில் 3 கலெக்டர்களை கலந்து பேசுகிற மாதிரியெல்லாம் வருது சூழல். இது நிர்வாக ரீதியாக நான் சொல்கிறது. பொலிட்டிக்கலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதி எங்களை விட்டு போயிடுச்சே, அப்போ நாங்கள் இங்கே நிற்க முடியாதுல்ல, நான் என்னப்பா ஒன்று? கோவை செழியன் ஒருத்தர் இருந்தார், அவர் 50 ஆண்டு காலமாக போராடுறேன், பொள்ளாச்சியில் நான் நிற்கணும்னு, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் தொகுதியில் நான் நிற்க முடியலன்னா, அப்புறம் கடைசியில் அவர் தனித்தொகுதி பொதுத்தொகுதியாக மாறும்போது அவரே மறைஞ்சிட்டார். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொன்னேன். எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும், எந்த மாற்றங்கள் நிகழ்ற போதும். பட் மறு சீரமைப்பு நடந்தே 2 தேர்தல் போயிடுச்சே சார். பெரும்பாலான கருத்து கணிப்புகள், ஒப்பீனியன் போல், இப்போ நேற்று வந்தது முதல் கொண்டு எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் வந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து அதில் காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவு, தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்னா கூட, எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி கிடைக்காத போது அது பின்னடைவு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பின்னடைவு தான் நிதிஷ்குமாருடைய அவ்வளோ சீக்கிரமாக வெளியே போனதுக்கு ஒரு காரணமும் கூட. அடுத்தடுத்து நடந்த இந்த நிகழ்வுகள் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்திடுச்சுங்கிறத யாருமே மறக்க முடியாது. அதன் பிறகு மம்தா பானர்ஜி நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் தனியாக நிற்கிறேன்னு சொன்னது, அரவிந்த் கெஜ்ரிவால் அதே நிலைப்பாட்டை எடுத்தது, பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பொது வெளியில் அதிருப்திகள் வந்து கொட்டுறபோது பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸை அந்த அணியை ஆதரிக்கலாமான்னு நினைக்கிற பொதுமக்கள் மத்தியில் ஒருவித எரிச்சலை, ஒருவித அயற்சியை ஏற்படுத்துகிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிற போது கருத்து கணிப்புன்னு ஒன்று நடந்தால் அதில் எதிரொலிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பொதுவான கருத்து கணிப்புகளை நம்புறதில்லை, முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டேன். என்ன நடக்க போதுன்னே தெரியாமல் நீங்கள் டெல்லியில் 7 இடத்துல பிஜேபி ஜெயிக்கும்னு ஒரு கருத்து, அதே கருத்துக்கணும் ஒரு பார்ட் அது மாநில வாரியாக போடுற போது. நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆம் ஆத்மி நாங்கள் 6ல நிற்கிறோம், 1ல நீங்கள் நிலங்கன்னு. அப்போ 2 பேரும் சமரசம் பண்ணிட்ட, 7ல யார் ஜெயிப்பா? அப்போ அந்த கருத்து கணிப்பை எடுத்து என்ன பிரயோஜனம்? பட் ஓவராலாக பார்த்தா இவர்கள் சந்திக்கிற பின்னடைவை, காங்கிரஸ் அணியினர் சந்திக்கிற பின்னடைவை வச்சு பார்த்தா அட்வான்டேஜ் பிஜேபி தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த ஆங்கிளில் இப்போ அரசியல் ரீதியாக ஒரு பார்வை பார்க்கலாம், கலைச்சூழலை கணிக்கலாமே தவிர கருத்து கணிப்புனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஏற்றுக்க முடியல. அப்படி தான் தமிழ்நாட்டில் 20% வாங்கணும்னு சொல்கிறாங்க. பிஜேபி அணி வாங்க வாய்ப்பு இருக்கும், ஏற்கனவே 17 வாங்கி காமிச்சவங்க சரிதானா? இப்போ அவங்க சேர்ற கட்சிகளை பொறுத்து அதை நோக்கி போகலாம், அது குறையெல்லாம் கூடலாம். தனித்த பிஜேபி 2ஆம் இடம் வரும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க, அது இப்போதைக்கு நடக்காது. தனிச்சு பிஜேபி வர முடியாது. 2வது இடம் 2 இலக்க வாக்கு சதவீதங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா அவங்க நிரூபிக்கட்டும், அதை நம்ம வச்சுக்கிட்டு ஆமா பரவாயில்லையே வளர்ந்துடுச்சு நம்மளும் வாழ்த்து சொல்லலாம். இப்போதே அவங்க அப்படி வாங்குவாங்க, ஏதோ அந்த அணி வாங்குகிற வாக்குகளை பிஜேபிக்கு கிடைக்க போற வாக்குகளா கட்டமைக்கிற வேலையை சில பேர் செய்யறாங்க. அது மக்களை ஏமாற்றுகிற வேலை, பிஜேபி தொண்டர்களையே ஏமாற்றுகிற வேலைன்னு சொல்றேன். கள நிலவரம் நிஜ நிலவரம் அது அல்ல. இப்போ அந்த 3வது அணின்னு ஒன்று அமைச்சர் 2014 நினைக்கிறேன், எல்லாரும் ஒரு 7 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து போட்டிட்டாங்கல்ல, பாமக தேமுதிக எல்லாம் 17% வாங்கினாங்க. அதில் பிஜேபியோட சதவீதம் என்ன? 17ன்னு சொன்னால் கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறோம்ல, தூக்கி தூர எறியணும் அந்த கருத்தை சரிதானா?
அது எல்லா கட்சிக்கும் சேர்ந்து கிடைச்ச ஓட்டு 17. அதில் யாருமே நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது, பிரிக்கிறதுக்கு ஃபார்முலா வரலை, ஏமாத்தாதுங்க யாரையுமே. அந்த அணி பெற்ற வாக்குகள் நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு தடவை தனியாக நின்று காட்டுங்க, சீமான் மாதிரி நின்று என் பர்சன்டேஜ் இதான் நிரூபிங்க, அப்புறம் நம்ம அதை வச்சு பேசுவோம். எல்லாரும் சேர்ந்து வாங்கினால என் பர்சன்டேஜ் இவ்வளோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாவும் இல்லை வரலை. 39 இடங்களிலும் திமுக அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கோ? ஆமாம், இப்படி எதிரணி பலவீனமாக இருக்க போகுது. அதிமுக தலைமையில் ஒரு அணி, பிஜேபி தலைமையில் ஒரு அணி, சீமான் தனியாக, திமுக அணி தலைமையானா அரித்மேட்டிக் படி ஆட்சி அதிகாரம் பணபலத்தையெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி நடந்த ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது திமுகவுக்கு நல்லதில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக தப்பு செய்வாங்க, அது சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கு தொடக்க புள்ளியாக அமையும். இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்கிறது. தவறுகள் நடக்கிற ஒரு கட்சி நடத்துகிற ஆட்சி நடக்கிற போது அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல. கடந்த முறை 53, இப்போ 47 அப்படின்ற நிலைமையில சொல்றாங்க. என்ன திமுக அவருடைய வாக்கு பாஸ் வாக்கு சதவீதத்தெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் சார். நான் திருப்பி அதானே சொல்றேன், 7 கட்சி 8 கட்சி இருக்கிறாங்க. திமுகவுக்குன்னு ஒரு ரைட் 25 மேல குறைஞ்சபட்சம் அப்படி வச்சுக்கிடலாம். 30 தாண்டின அவங்க கிளைம் பண்ணுவாங்க, இல்லை அந்த 53 38 எங்களுது சொல்லிக்கோங்க. யாருக்கு என்ன வச்சு அது ஆதாரப்பூர்வமாக சொல்றதுக்கு வழி இல்லைன்னு நம்ம சொல்றோம். 20 இடங்களில் திமுக ஜெயிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாக்கு சதவீதத்தை போட முடியுமா? அந்த 20 தொகுதிகளில் காங்கிரஸ் ஓட்டு போடலையா திமுகவுக்கு, கூட்டணி கட்சிகள் போடலையா? திமுக போட்டியிடாமல் தோழமை கட்சிகளுக்கு விட்டு கொடுத்த மீதி 20 இடங்கள் இருக்குல்ல, பாண்டிச்சேரி உட்பட, அங்கே திமுக ஓட்டு யாருக்கு போச்சு? காங்கிரஸுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, முஸ்லீம் லீக்கு தானே சார் போச்சு? இது எப்படி சார் பிரிப்பீங்க? ஸோ அந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் தள்ளி வைங்க சார், இதெல்லாம் அரை மணி நேரம் பேசிட்டு கடந்து போகிற விஷயம் சார். தனிச்சு நின்று ஒருத்தர் வாங்கினா அதோட இம்பேக்டை பற்றி அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட பேசலாம். ஆளும் தரப்புல தொகுதி பங்கீடு முடிகிற அளவுக்கு வந்துருச்சு, எதிர்த்தரப்புல ஒண்ணுமே உறுதியாகல. ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஆங்கில வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தொடங்கி இருக்கிறாங்க பேச்சுவார்த்தையை. எல்லாரும் அதிக எண்ணிக்கையில கேட்கிறாங்க, அவங்க கேட்ட எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா 60 தாண்டும். எல்லா கட்சிகளும் கேட்டதை பார்த்தா திமுக கூட்டணியில பாலு 40 நம்ம தான் நிக்கணும்னு சொன்னதையும் சேர்த்து பார்த்தா 80 தாண்டுது. எங்கிருந்து கொடுப்பாங்க? இருக்கிறதே 40 தானே சார். ஸோ பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுபோல் அதிமுக வெளிப்படையாகவும் திரைமறைவிலும் சில கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ராமதாஸோட பேசுனதை வெளிப்படையாக பார்த்தோம். தேமுதிக கூட திரைமறைவில் நடக்கலாம், வாசன் கூட பேசலாம். அது மாதிரி தான் ஒரு ஒரு கட்சியும் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையோடு கூட்டணிக்கு வருவதில் ஏதேனும் தயக்கம் இருக்கா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு? ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கணக்கு போடுவாங்க. அவர் இன்னும் நிரூபிக்கப்படாத தலைவராக இருக்கிறார். அதிமுகவை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றுட்டார். மக்களுடைய செல்வாக்கு நிரூபிக்காத தலைவராக தான் இன்றைக்கும் எடப்பாடி இருக்கிறார். அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பில் அவர் செல்வாக்கு இல்லாதவர்னு ஆயிடுச்சு, மக்கள் ஏற்றுக்கல முதலமைச்சராக. அதுதான் கடைசியாக நிரூபிக்கப்பட்ட கையில் இருக்கிற ஆவணப்பூர்வமான ஒரு விஷயம். அதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் வருவாங்களான்னு தெரியாது. அப்போ யார் வருவா? திமுக அணியில் சேர விரும்பாத, சேர வாய்ப்பு இல்லாத, 2 கேட்டகரி இருக்கு. பிஜேபியோடு அறவே போக முடியாத இந்த கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரலாம். யார் யார் வர்றாங்கன்னு பொருந்து பாப்பா அம்மாக்கா தேமுதிக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். வந்தாங்கன்னா தான் அவங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றதுல ஓரளவாவது அர்த்தம் இருக்கும். வெறுமனே அதிமுக நாங்க ஜெயலலிதா மாதிரி தனிச்சு நின்று நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லலாம். எல்லோரும் ஜெயலலிதா அல்ல, அப்படி வெற்றி பெற்ற காமிச்சா மிக நிச்சயமாக நம்ம எடப்பாடியை பாராட்டலாம். மக்கள் எடப்பாடியினுடைய ஆளுமையை, தலைமை பண்பை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். ஒருவேளை பாமக தேமுதிக இதுவும் பாஜக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த 2வது இடத்த தக்க வைக்கிறதுக்கு, அது தேர்தல் முடிவு வச்சுதான் நம்ம சொல்லணும். மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு பாக்கணும். கண்டிப்பா பிஜேபி தலைமையிலான அந்த அணி வலுப்பெறும். ஆல்ரெடி ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் அங்க இருக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கணிசமான வாக்குகளை அவங்க வாங்குற போது அது எங்க இருந்து இருக்கிற 100 பேர்லானே சார் எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. 100% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதுக்குள்ளதானே எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பத்தல என்ன தெலுங்கானால ஆந்திரால கர்நாடகால இருந்து எடுக்க போறாங்க, அதுக்குள்ள இருந்தா போகும். அப்ப கண்டிப்பா அதிமுகவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அமித்ஷா அவர்கள் நேரடியா சொல்றாரு அதிமுகவிற்கு கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜெயக்குமார் நேரடியாவே கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டுடுச்சுன்னு சொல்றாரு இல்லையா? சோ அவ்வளவு பெரிய கட்சியினுடைய ஜெயக்குமார் மட்டுமல்ல, எடப்பாடியே சொன்னதை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இவ்வளவு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட பிஜேபி விமர்சிக்க தயங்குறதுனாலதான் இந்த நாடகம்ங்கிற வார்த்தையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க, அவருக்கு அங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க ஏன் கவலை பண்ணணும், நான் ஏன் கவலை பண்ணணும்? வேல்யூவை பற்றி நம்ம ஏன் சார் கவலைப்படணும்? இல்லை அவர் காய் வெட்டியை கட்டிக்கிட்டு காசிக்கே போயிடணும்னு நினைக்கிறீங்களா? அவரும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் களமாடணும்ல, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ என்ன அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதானே சார்? இல்லை சார், என்ன ஒரு கேள்வி வருதுனா, இவர் ஒரு அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்தவர், அவர் தலைமையில் கூட்டணி வருமா இல்லை அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாட்டில் வருமா சார்? யதார்த்தத்தை பேச வேண்டாமா? அவர் கட்சியே இல்லையே, அப்புறம் அவர் தலைமையில் எப்படி நீங்கள் கூட்டணி அமைப்பீங்க? யதார்த்தத்தை பேசணும்.
அவர் இன்றைக்கி அவர் கொஞ்சம் செல்வாக்கில் மிக பெருமளவு செல்வாக்கு குறைந்தவராக இருக்கிறார். பிஜேபி அணியில் தான் அவர் போய் இடம் பெறணும். பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான், 100% அமமுக போகுது, கட்சியே வச்சிருக்கிறார். பிஜேபியோட சேர்றாங்கன்னா அமமுக தலைமையில் கூட்டணியா? அண்ணாமலை விட எவ்வளோ சீனியர் தினகரன், அதுக்காக என் தலைமையில் கூட்டணின்னு அவர் சொல்ல முடியுமா? யதார்த்தம் புரியாதவர் அல்ல தினகரன், சரிதானா? நம்ம அதை விட நல்ல யதார்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கணும். மக்களுக்கு சொல்லும்போது நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும், யதார்த்தத்தை பேசணும். அவருக்கு தலைமையில் ஆடினா அவங்க கீழே தான் போயிருக்கணும். கீழேன்னா என்ன, அவர் சேர் போட்டு மேலே பார்ப்பார், அந்த நாலு காலு கீழே ஒரு ஓரமாக பன்னீர்செல்வம் உட்காந்துருப்பார்னு அர்த்தம்? அப்படி இல்லை சார், அந்த கூட்டணிக்கு பேர் தலைமை, இந்த தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்கெல்லாம் ஒரு அங்கம், அவ்வளோதான். ஓபிஎஸ் மறுபடியும் சொல்கிறார் ரெட்டையில் நாங்கள் நிற்போம் அப்படின்றாரு. அந்த இல்லை, எந்த நம்பிக்கையில் சொன்னார், இல்லை எந்த கணக்கில் சொன்னார், எந்த திரைமறைவு ஏற்பாடுகளை நினைச்சு சொன்னார்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ சுலபம்னு எனக்கு தெரியல. இன்னும் சட்ட ரீதியான வாய்ப்புகள் எதுவும் பிஜேபியுடைய சேஷ்டையை மனசில் வச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கணும்னு வைத்தியலிங்கம் சொல்றாரு. அவங்க அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் சட்ட ரீதியாக நடந்த அத்தனை போராட்டங்கள்ல தொடர் தோல்விகள் வரபோது இது சாத்தியம் இல்லையோன்னு தான் எல்லாருக்கும் ஒரு உணர்வை தருது. ஒரு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நடக்காத வரை வைத்தியலிங்கம் சொல்றது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும்னு எனக்கு தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அதிமுகவுக்குள்ளேயே சில பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவோட கூட்டணி வேண்டும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிஜேபி எதிர்ப்பாளர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த வித நல்லதையும் பிஜேபி அவ்வளோ சுலபத்தில் செய்ய மாட்டாங்க. கிடைச்சிக்கிட்டு இருக்கிற நல்லதை கூட கெடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் தம்பிதுரை பொண்ணையெல்லாம் கடந்த காலங்களில் கருத்துக்களை சொன்னாங்க. பட் இப்போ யதார்த்தம் என்னென்னா, ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சால், இன்றைக்கி சொல்கிறீங்கள திமுக, நானும் சொல்கிறேன்ல, பெரும்பான்மையான இடங்களில் திமுக ஜெயிக்கும்னு நம்ம சொல்கிறோம்ல, அது அவ்வளோ சுலபம் இல்லை. பாதி இடங்களை குறிவைத்து குறைஞ்சது 15 இடங்களில் வெற்றி பெறதை நோக்கியே போகும் அந்த அணி. அது பாமக திமுக சேர்ந்துட்டானா தேமுதிகலாம் அந்த அணி இன்னும் பலமான ஒரு வெற்றியை பெறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் எடப்பாடி தப்பு கணக்கு போட்டாரோன்னு ஒரு குரல் அண்ணாதிமுகவில் இருக்குது. ஓங்கி ஒழிக்காது வெளியே தெரியாது, ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு, அவசரப்பட்டாரோ அண்ணன். ஏன்னா பிஜேபி எதிர்ப்புணர்வு இருந்தால் கூட அணின்னு வர்றபோது அந்த அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணாதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி இருக்குது, அங்கே பிரதமர் வேட்பாளர் மோடிங்கிற பிரபலமான வேட்பாளர் இருக்கிறார். அந்த கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த தேர்தலுக்கானது மட்டும்தான் அது, சரிதானா? இப்போது அவ்வளோ தூரம் யோசித்து வெளில வராரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, மாற்று ஸ்ட்ராட்டஜி யோசிக்காமல் வந்துட்டாரோன்னு ஒரு சின்ன ஒரு குழப்பமான மனநிலையில் சில அண்ணாதிமுக முக்கியஸ்தர்களும் இருக்கிறாங்க தான். அந்த சூழலை சரிப்படுத்தி, இல்லை நான் எடுத்த முடிவு சரிதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டா நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டும், ரைடுகளை சந்திக்க வேண்டும். ஆனா இது வரைக்கும் கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்கு. தெரியும், அவங்க ஒரு டைம் பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல அதெல்லாம் வெற்று போச்சாண்டியா நமக்கு தெரியாது. கூட்டணி அபிஷியலா முடியாதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்ன வார்த்தை, எங்ககிட்டயும் இடி ஐடி இது சிபிஐ எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அண்ணாதிமுக மந்திரிகளுக்கு எதிராக. அது என்ன அர்த்தத்தில் சொன்னார் நமக்கு தெரியாது. கூட்டணி அப்போ அஃபிஷியலாக முறையில முறையாத போதே இந்த வார்த்தையை சொன்னார். இப்போ அஃபிஷியலாகவே கூட்டணி முறிஞ்சு போச்சு. அந்த அஸ்திரத்தை எடுக்கிறாங்களா, எப்போ எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு 10-15 நாளைக்குள்ள எடுத்தே ஆகணும். நமக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் இருக்குது, எடுக்க எடுக்க பேசுவோம். சார், இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நீலகிரியில் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் ஆராசாவை எதிர்த்து எல்முருகன் நிற்பார், ஜெயிப்பார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தது, ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு திடீர்னு மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு எல்முருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறது? அதான் சொன்னேன், பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸ்ட்ராட்டஜி அவங்க நிறைய வச்சிருக்கலாம். கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நீலகிரியில் போய் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார், கள வேலைகள் பார்த்தார், துறை ரீதியான இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணார், மத்திய அரசுடைய திட்டங்களை தொடக்கி வைக்கிறதுன்னு நீலகிரிக்குள்ளேயே பயணம் போய்கிட்டு இருந்தார் எல்முருகன். அதை வச்சு தான் எல்லோருமே யோசித்தோம், நீலகிரியில் போட்டிகிட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு. அவர் சார்ந்த சமூக அவிநாசி வரைக்கும் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல தொகுதியாக கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் யாருமே எதிர்பார்க்காமல் மீண்டும் அவரை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இன்னொரு 6 ஆண்டுகளுக்கு. இப்போ அதுபோல தான் பேச்சு அடிப்படையில் நிர்மலா சீதாராமனை பிஜேபி பாண்டிச்சேரி தொகுதி கேட்டு வாங்கிட்டாங்க. மிகுந்த அதிருப்திக்கு இடையில் கடும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு என்ஆர் ரங்கசாமியை சமாதானப்படுத்தி பாண்டிச்சேரியில் பிஜேபி போட்டிடும்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே நிர்மலா சீதாராமன் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் இருக்குது. தமிழிசையே ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வரப்போகிறதா, தீவிர அரசியலுக்கு, கள அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஒருவேளை தமிழிசை போட்டிடுறாரா தெரியாது. இப்படி பல கணக்குகள் எதிர்பார்ப்புகள். தேர்தல் அரசியலுங்கிறது இப்படி ஆச்சரியங்களும் திருப்பங்களும் நிறைந்தது தான். இப்போ அண்ணாதிமுக விவகாரத்தில் பிஜேபி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்க இல்லையா, எனக்கும் தெரியாது. அஸ்திரத்தை எடுக்கிறாங்களா எடுக்கலையா, அது என்ன ஆயுதம், ரெண்டு பக்கமும் கூறான ஆயுதமா, இல்லை எதிரியை மட்டும் ஒரே போடா போட்டு ஜாய்க்கிற மாதிரி ஒரு பக்கம் கூறான ஆயுதத்தை பலமான ஆள் கையில் வைக்கிறாரா,
எப்போது எடுக்கிறாங்க, எத்தனை நாள் அந்த ஆயுதத்தை கையில் வச்சுருப்பாங்க, எதுவுமே நமக்கு தெரியாத போது ஆச்சரியங்களும் திருப்பங்களும் என்ன சொல்கிறது எதிர்பாராமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரசிக்கிறதுக்கும் எதிர்கொள்ளவும் நாம தான் தயாராக இருக்கணும். நிறைய விஷயங்களை பயிர் நோடிக்க நன்றி சார். நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் June 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150600032.